மாற்றம் ஒன்றே மாறாதது. தங்கமகன் சிஎஸ்சியின் அன்பு வணக்கங்கள். நாளை அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெறும் கிராம சபை கூட்டம், இதில் மக்களின் அதிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கிராம சபை கூட்டம் பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் தான் நடக்கும். நம்ம ஊராட்சியில் எந்த ஒரு இடத்துலையும் நடக்கலாம். ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கிட்ட இல்லை வேறு ஒரு இடத்துல கூட மக்கள் கண்டிப்பாக வரக்கூடிய இடமா பார்த்து இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தலாம். இதில் எவ்வளோ பேர் கலந்துக்கணும் அப்படின்னா, அந்த கிராமத்தில் ஓட்டு போட்ட மக்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500-3000 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஓட்டு போடுற வாக்காளர்கள் அதில் கண்டிப்பாக 100-150 பேர் கலந்துக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கிராம சபை கூட்டத்தை ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கிராம சபை கூட்டத்தில் கண்டிப்பாக அந்த ஊராட்சியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கோங்க. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இளைஞர்களால் தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படின்ட்டு அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, நாளை இந்தியா இளைஞர்கள் கையில் அப்படின்ட்டு. உங்கள் ஊராட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு எல்லா கேள்விகளையும் நீங்கள் முன்மொழியலாம். எல்லா அரசு அதிகாரிகளும் அங்கே வந்திருப்பாங்க. எந்தெந்த அரசு துறையில் எந்தெந்த பிரச்சனை இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் கேள்விகளாக கேட்கலாம். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லணும். பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் மறுபடி கேள்வி கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் என்ன தீர்மானத்தை போட சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அவங்க தீர்மானமாக எடுத்து அதை கண்டிப்பாக அந்த ஊராட்சிக்கு செய்யணும். நீங்கள் இப்போ அந்தந்த வார்டில் இருக்க ஒவ்வொரு வார்டு இருக்கும், இப்போ ஒரு 10 வார்டு இருக்குன்னு இங்கே உங்கள் ஊராட்சியில், ஒவ்வொரு வார்டுக்கும் உள்ள ஒவ்வொரு வார்ட்லேயும் 5-5 பேராக இளைஞர்கள் சேர்ந்து உங்களோட வார்டில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம், அதை என்னென்ன வந்து நாம் கிராம சபை கூட்டத்தில் சொல்லலாம், அதை தீர்மானமாக போட சொல்லலாம், அதை எப்படி நிறைவேற்ற சொல்லலாங்கிறத ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா வெறும் சும்மா போயிட்டு நம்ம கிராம சபை கூட்டத்தை பாட்டு வரலான்னு தயவுசெய்து யாரும் போகாதீங்க. இந்த கிராம சபை கூட்டத்தில் நாம் கேட்கக்கூடிய நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் நாடாளுமன்றத்தில் போடக்கூடிய ஒப்புதலுக்கு இணையானதாகும். இதை வந்து யாருமே நிராகரிக்க முடியாது. அரசு அதிகாரிகளை வந்து நான் கேள்வி கேட்கணும், ஏன் இப்படி இருக்கு நாடு அப்படின்ட்டு நினச்சிட்ருக்க இளைஞர்கள் அனைவரும் இந்த கிராம சபை கூட்டத்துக்கு போங்க. ஏன் நான் அங்கே போக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிராம சபை கூட்டத்தில் மட்டும்தான் அரசு அதிகாரிகளை எதிர்த்து உங்களால் கொஸ்டின் கேட்க முடியும். அதை மறந்துடாதீங்க. உங்களுடைய குறைகளை அவங்களிடம் நீங்கள் வந்து சொல்ல முடியும். அதுக்கு அவங்க கண்டிப்பாக என்ன பதில் தராங்கங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். வேறு எங்கே போய் நீங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து உங்களுடைய குறைகளை சொன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து நீங்கள் அரசு அதிகாரிகளிடம் நீங்கள் உங்கள் குறைகளை தெரிவித்தீர்கள் என்றால், கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அதுக்கும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் இளைஞர்கள் கண்டிப்பாக கிராம சபை கூட்டத்துக்கு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்கள் பிரச்சனைகள் அப்படின்னா உங்கள் ஊர் பிரச்சனைகள் அனைத்தையும் தெரிவிங்க. ரோட்டு வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வசதி, இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுமாரி உங்களுடைய பிரச்சனைகள், ஊர் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்ற சொல்லி தீர்மானம் போட சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். மேலும் நம்ம கிராமத்தில் வந்து இந்த பிரதான மந்திரி வீடு வழங்கு திட்டம் இருக்குது, கழிப்பறை திட்டம் இருக்குது, அப்புறம் ஆடு மாடு வழங்குகிற திட்டம், கோழி வழங்குகிற திட்டம், அப்புறம் ஆட்டுக்கொட்டகை மாட்டுக்கொட்டகை வழங்குகிற திட்டம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சரியான பயனாளர்களுக்கு தான் போகுதா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. மறக்காமல் கொஸ்டின் கேளுங்க. ஏன் இதை நான் கேட்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடிசை வீட்டில் இருக்கணும், அவனுக்கு இடம் விவசாயம் செய்கிறதுக்கான இடம் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படி இருக்குங்களுக்கு தான் வீடு கொடுக்கணும். ஆனால் வந்து இங்கே மிகப்பெரிய ஊழலே நடந்துகிட்ருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தோட்டம் அதிகமாக இருக்கிறவனுக்கு, விவசாய நிலம் இருக்கிறவனுக்கு, வீடு இருக்கிறவனுக்கே தான் இந்த பிரதான மந்திரி திட்டத்தில் நிறையா வீடு வழங்கி நிறையா நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு. அதை நீங்கள் கேளுங்க. யார் யாருக்கு வீடு வழங்கியிருக்காங்கங்கிறத கூட நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், சரியா? அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டினையும் கேளுங்க. அதே போல் இந்த இலவச பாத்ரூம் வழங்குற திட்டம், அதுலேயும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாத்ரூம் விற்கிறவங்களுக்கே தான் வந்து இந்த பணத்தை வாங்கி தந்துட்டுருக்காங்க. இப்போ பாத்ரூம் இல்லாமல் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஊராட்சிகளுமே பாத்ரூம் இலவச பாத்ரூம் கட்டித்தரன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லா குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட்டோரம் தான்
கழிப்பிடமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ பாத்ரூம் எவ்வளோ பாத்ரூம் வழங்கியிருக்காங்க, அது எல்லா வீட்டுக்கும் ஏன் சென்றடையலை அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க. எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் கொடுத்துட்டோங்கிறீங்க, அப்படி கொடுத்துருந்தா ஏன் வந்து இன்னமும் ரோட்டோரத்தை வந்து கழிப்பிடமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ பாத்ரூம் இது வரைக்கும் வழங்கியிருக்காங்க அந்த ஊராட்சிக்கு, அதில் பயனாளிகள் யார், அப்படி அந்த பயனாளிகளாக இருந்தால் அவங்க பாத்ரூமை சரி வர பயன்படுத்துகிறாங்களா இல்லையா, அதையும் ஊராட்சி மன்றத்தில் வந்து நீங்கள் முறையிடுங்க. இல்லை உங்கள் ஊராட்சிக்கே தேவை, ஊராட்சிக்கு ஒவ்வொரு வார்டுக்கும் இலவச கழிப்பிட வசதி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் முறையிட்டு வாங்கிறது தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு இளைஞர்களான உங்கள் கையால் தான் முடியும். ஸோ இது உங்கள் உரிமை. வாழ்க பாரதம், வளர்க மக்கள். ஜெய்ஹிந்த். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.